ஜாய் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிஸ்பா ஆசீர்வாத சபையின் சார்பாக இந்த மனமகிழ்ச்சியின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்போம் வாங்க. ஹல்லேலூயா. நீரே என் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே என் மறைவிடும், என்றும் உம்மில் தங்குவேன். நீரே என் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே என் மறைவிடும், துன்பமான நேரமோ இன்பமான காலமோ, தோல்வி என் மத்தியில் புகழ்ச்சி என் உச்சத்தில். துன்பமான நேரமோ இன்பமான காலமோ, தோல்வி என் மத்தியில் புகழ்ச்சி என் உச்சத்தில். எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனின் உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன், அசைக்கப்படுவதில்லை. நீரே என் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே என் மறைவிடும், என்றும் உம்மில் தங்குவேன். நீரே என் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே என் என்று மும்மில் மனுஷரை நம்பிடேன், பிரபுக்களையும் நம்பிடேன், பணப்பதவி நம்பிடேன், பலனையும் நான் நம்பிடேன். மனுஷனை நம்பிடேன், பிரபுக்களையும் நம்பிடேன், பணப்பதவி நம்பிடேன், நான் பலனையும் நான் நம்பிடேன். நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவா தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன், அசைக்கப்படுவதில்லை. நீரே என் நீரே என் மறைவிடும், என்றும் உம்மில் தங் காலமோ, தோல்வி என் மத்தியில் புகழ்ச்சி என் உச்சத்தில். துன்பமான நேரமோ இன்பமான காலமோ, தோல்வி என் மத்தியில் புகழ்ச்சி என் உச்சத்தில். எல்லா சூழ்நிலையிலும் மாறாத உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன், அசைக்கப்படுவதில்லை. நீரே என் கண்மலை, உம்மை நம்புவேன். நீரே என் மறைவிடும், நீரே என் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே என் மறைவிடும், என்று உம்மில் தங்குவேன். எந்தன் வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. எந்தன் தாயும் தகப்ப நீரே, எந்தன் அன்பும் நீரே, எல்லாமுமானவரே. எந்தன் வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. எந்தன் தாயும் தகப்ப நீரே, எந்தன் அன்பும் நீரே, எல்லாமுமானவரே. நீரே எந்தன் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே
மறைவிடும் என்றும் உம்மில் தங்குவேன். நீரே என்று நீரே என் மறைவிடும் தங்குவேன். துன்பமான நேரமோ இன்பமான காரமோ தோல்வியின் துன்பமான நேரமோ இன்பமான காலமோ தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தில் எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே உம்மையே நம்புவேன் உம்மை விசுவாசிப்பேன் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜாய் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனமகிழ்ச்சி நேர நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கென்று சங்கீதம் 6:8 நாம் வாசிக்கலாம். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இந்த நாளின் வசனம், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நாம் அழுது கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே அழுகை அழுகை, எல்லா காரியங்களை குறிச்சு அழுது கொண்டிருக்கிறோம். இந்த நாளில ஏன் அழுகிறாய் என்ற தலைப்பில நான் உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன். எல்லா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களிலும் ஏதாவது நமக்கு கிடைக்கலன்னா அழுவோம், நம்ம யாராவது திட்டாங்கன்னா அழுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் சில நேரங்கள்ல நமக்கு துக்கம் வரும்போது அழுவோம், நம்ம இழப்புகள் வரும்போது அழுது கொண்டிருப்போம். ஆனால் இந்த நாளில நம்ம அழக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டிருந்தாலும் இந்த நாளில கர்த்தர் உங்க அழுகையின் சத்தத்தை கேட்கிறவராக வந்திருக்கிறார். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். அதே போல உங்களுடைய அழுகை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த அழுகையை மாற்றி அழுகை நீரூற்றை கண்ணீரின் பள்ளத்தாக்கையாக மாற்றும்படியாக நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். 1 Samuel 1:8 அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். இந்த நாளில அன்னாலே ஏன் அழுகிறாய், இந்த பகுதியில அன்னால் அழுது கொண்டிருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அழுகிறாள் என்று சொல்லி பார்த்தால், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள், இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எல்கானா என்ற மனிதனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒரு மனைவியின் பெயர் பனினால், இன்னொரு மனைவியின் பெயர் அன்னாள். இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை, பெனினாளுக்கு குழந்தை இருக்கிறது. அவள் எல்கானா பலி செலுத்த வரும் போதெல்லாம் பலி செலுத்துவதில் வருகிற பங்கை 2 மனைவிகளுக்கும் பங்கை பிரித்து கொடுப்பான். அப்படி பிரித்து கொடுக்கும் போது அந்த ஆலயத்திற்கு வருகிற சமயத்துல அவள் வருஷந்தோறும் அவள் அந்த அன்னாளை மனமடிவாக்குவாளா. எப்படி மனமடிவாக்குவாள்னா, அவளை துக்கப்படும்படியாக கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெனினால் எப்பொழுதும் அன்னாளை வார்த்தைகளினால ரொம்ப விசனப்படுத்துகிற வார்த்தைகள், துக்கப்படும்படியான வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவளை மனமடிவாக்கி கொண்டே இருப்பாளா. இது நிமித்தமாக அவள் அழுது கொண்டிருப்பாள். இன்றைக்கும் கூட உங்க வாழ்க்கையில யாராவது ஒருவர் உங்களை தேவையில்லாத வார்த்தைகளினால பேசுகிறது நிமித்தமாக, இல்ல உங்களை வார்த்தைகளினால மனமடி வாக்குகிறதின் மூலமாக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த அழுகையை கர்த்தர் களிப்பாக மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அன்னால் மனமடிவின் நிமித்தமாக அழுது கொண்டிருக்கா. உங்கள் இருதயம் மனமடிவாகினதுனால அழுது கொண்டு
சாப்பிடாமல் இருக்கிறாளோ, அது போல உங்க வாழ்க்கையில கூட சிலர் அழுகை வந்த உடனே அழுது கொண்டிருந்தா சாப்பிட மாட்டாங்க, இல்ல வேற எந்த ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க, அமைதியா போய் அழுதுட்டு அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி அப்படி இருக்கும். ஆனா இந்த அண்ணாள் பாருங்க, எப்பொழுதுமே அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று சொல்லியிருக்கு. இப்படி ஒவ்வொரு வருடமும் இந்த காரியம் அந்த அண்ணாளை மனமடிவாக்கி கொண்டே இருந்தாள். அப்ப அவள் சாப்பிடாம சாப்பிடாம அழுதுட்டு இருக்க, ஆனா அவள் புருஷன் பார்த்து அவளை கேட்கிறார், அண்ணாலே ஏன் அழுகிறாய்? சோ மனமடிவின் நிமித்தமா, உங்க உள்ளத்துல வருகிற சோர்வுகள் நிமித்தமா, தேவையில்லாத குழப்பங்கள் நிமித்தமா, உங்களை யாராவது நெருக்குகிற வார்த்தைகளின் மூலமா உங்களை நெருக்குகிறது நிமித்தமா நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அழாதே என்று சொல்லி சொல்லுகிறார். சோ துக்கப்படும்படியான சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் அழுது கொண்டு சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அழுகையின் நேரத்துல நாம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணால் எழுந்திருந்தாள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இந்த ஒவ்வொரு வருடமும் அவள் இந்த காரியத்தை அழுகையை கடந்து கடந்து வந்திருக்காள். ஒவ்வொரு வருடமும் எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பார்கள், ஆனால் இவள் மட்டும் ஆலயத்துக்கு போய் அழுது விட்டு அழுது விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு வருடம் வந்தது, அவள் அழுது கொண்டு இருக்காமல் அவள் என்ன செய்தாள்னா, எல்லாரும் புசித்து குடித்த போது அண்ணாள் எழுந்திருந்தாள் என்று சொல்லப்படுகிறார். அந்த எழுந்து என்ன செய்தாள் என்று சொன்னால், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இவ்வளவு நாள் அவள் மனுஷருடைய வார்த்தைகளினால மிகவும் மனம் கசந்து அழுது கொண்டிருந்தாள். அப்ப அவள் ஒரு நாள் முடிவெடுத்தால், நான் மனிதரிடத்துல அழாம நான் தேவனுடைய ஆலயத்துல போய் அழுவேன் என்று சொல்லி அவள் போய் மனம் கசந்து ஆண்டவரிடத்துல அழுது ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறாள். இன்றைக்கு நீங்க உங்களுடைய தனிமையில நிறைய நேரங்கள் அழுது கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்க தேவனுடைய சமூகத்துல போய் அழும்போது அந்த விண்ணப்பம் உங்களுடைய வாழ்க்கையில கேட்கப்படுகிறதா இருக்கிறது. அண்ணால் என்ன ஜபித்தாள்னா, எனக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தால் அவனை கர்த்தருக்காக நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை பண்ணி ஜபித்தாள். அதே போல கர்த்தர் அந்த ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவள் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை அழுது எல்லாவற்றையும் அழுது முடிச்சு அவள் ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி விட்ட பிறகு அவள் போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை என்று சொல்லு. அப்ப நாம தேவனிடத்துல ஒரு காரியத்தை சொன்ன பிறகு அவள் போய் துக்கமுகமா இல்லாம அதற்கப்புறம் அவங்க என்னதான் பேசினாலும் அவள் கவலைப்படவில்லை. ஏனென்றால், நான் கர்த்தரிடத்துல இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டேன், இனிமே நான் அழமாட்டேன்னு சொல்லி, இனிமே நான் துக்கப்பட மாட்டேன்னு சொல்லி அவள் கர்த்தரிடத்துல ஒப்புவித்த காரியத்தின் நிமித்தமா அவள் அழாமல் இருந்தாள். அவள் மிகுதியான விசாரத்தினால கிளேசத்தினால அழுது ஜபம் பண்ணி முடித்த பிறகு அவள் ஒரு நாளும் துக்கமுகமா இருக்கவில்லையா. அதுக்கப்புறமா ஆண்டவர் அவளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து அவள் கேட்ட விண்ணப்பத்தின்படி ஒரு மகனை கொடுத்தார். சோ மனமடிவின் நிமித்தமா அவள் அழுது கொண்டிருந்தாள், ஆனால் அந்த மனமடிவு அவளுக்கு சந்தோஷமாக தேவன் மாற்றினார். இரண்டாவதாக, யோவான் எழுதின சுவிசேஷம் 11:32-33 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து. இங்கு பார்க்கிறோம், மரியாள் இயேசுவை கண்ட உடனே அவருடைய பாதத்துல விழுந்து அழுகிறாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி. அவள் அழுகிறது மட்டுமல்ல, அவளோடு கூட சேர்ந்த யூதர்களையும் அழ வைத்து விடுகிறாள். அது மாத்திரமல்ல, இயேசுவையும் அழ வைத்து விடுகிறாள். ஏனென்றால், அவள் அந்த அளவுக்கு துக்கம் அவளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது. ஏன்னா, அவள் தான் நேசித்திருந்த சகோதரனை இழந்திருந்தாள். அந்த இழப்பு அவளால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உங்க வாழ்க்கையில சில சூழ்நிலைகள், சில நீங்க நேசிக்கிற
காரியங்கள், நேசிக்கிற நபர்கள் இழந்தது நிமித்தமா உங்களுடைய அழுகையை அடக்க முடியாமல் அழுது கொண்டிருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள், நான் பொருளாதாரத்துல இழந்து போயிருக்கிறேன், கடன் பிரச்சனையினால தவித்துக் கொண்டிருக்கேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியங்களை நீங்க இழந்து போனதுனால நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இயேசு வந்தபோது அவள் இயேசுவின் பாதத்துல விழுந்துட்டாள். வசனம் சொல்லுகிறது, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவருடைய பாதத்தில் விழுந்து என்று சொல்லி. சோ, உங்களுடைய இழப்புகள் எதுவா இருந்தாலும் இயேசுவனுடைய பாதத்துல நீங்க விழுந்து அழும் போது இயேசுவே அந்த இடத்துல ஆவியில கலங்கி துயரம் அடைந்தார் என்று சொல்லிப்பார். அப்போ அவன் மரித்து 4 நாள் ஆன பிறகும் அந்த சகோதரனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். சோ, மரியாளே ஏன் அழுது கொண்டிருக்கிறார்? உன்னுடைய இழப்பின் நிமித்தம் நீ அழுது கொண்டிருக்கலாம், ஆனால் உன்னுடைய இழப்பை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பித்து கொடுக்க அவர் வல்லவர் இருக்கிறார். அவருடைய பாதத்தை நீ உறுதியாய் பிடித்துக் கொள்வாயானால் உன்னுடைய இழப்பை அவர் சரிக்கட்ட முடியும். என்னுடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஏனென்றால் மரித்து 4 நாள் ஆன பிறகும் கூட அவருடைய ஒரே ஒரு வார்த்தை அந்த சகோதரனை அவளிடத்திற்கு திரும்ப கொண்டு வந்தது. அதே போல உன்னுடைய வாழ்க்கையில எதை நீ இழந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் இயேசுவின் பாதத்தை பிடித்துக் கொள்வீர்கள். ஆனால் அவள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவரை பாதத்தை பிடித்துக் கொண்டு அழுததை போல கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு நீங்கள் அழுவீர்கள். ஆனால் நீங்கள் இழந்து போன காரியத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். மரியாளே ஏன் அழுது கொண்டிருக்கிறார்? உன் இழப்பு எதுவா இருந்தாலும் இயேசுவின் பாதத்தை பிடித்துக்கொள், அவர் உன்னுடைய இழப்பை திரும்ப மீட்டு தர முடியும். 3வதாக யோவான் 20:13 அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இங்கு மகதலேனா மரியாள் கல்லறையின் வாசல் அருகே வெளியே நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். அவள் கல்லறையின் வாசல்ல யாருக்காக அழுகிறாள்னா, அவருடைய ஆண்டவரை காணவே இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறாள். அவள் ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கங்களை விடும்படியாக அவள் அந்த இடத்துக்கு கல்லறைக்கு வந்து நின்று கொண்டிருக்காள். ஆனால் ஆண்டவரை வைத்த இடம் அவளுக்கு தெரியவில்லை என்பதனால அவள் அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் இயேசு பின்னாக நின்று அவரை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ஆண்டவரை தேடி வந்ததுனால அவள் ஆண்டவரை கண்டு கொண்டாள். அதே போல உங்க வாழ்க்கையிலும் எந்த அழுகை இருந்தாலும் நீங்க இயேசுவை தேடி வருவீர்கள். ஆனால் உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போன நன்மைகளை, இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன எல்லாவற்றையும் உங்களால திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும். அன்னால் அழுது கொண்டிருந்தால் தன் மகனுக்காக மனம் மடிவின் நிமித்தமாக அழுது கொண்டிருந்தாள். மரியாள் மரித்த சகோதரனுக்காக அழுது கொண்டிருந்தாள். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் மகிமையின் கர்த்தருக்காக அழுது கொண்டிருக்கிறாள். இன்றைக்கு நீ யாருக்காக அழுது கொண்டிருக்கிறாய் என்பதை யோசித்துப்பா. உன் வாழ்க்கையில எந்த அழுகையா இருந்தாலும் அன்னால் எப்படி ஆலயத்திற்கு போனாலோ அதே மாதிரி மரியாள் இயேசுவின் பாதத்தை பிடித்துக் கொண்டாள். அதே மாதிரி இந்த மகதலேனா மரியாளும் இயேசுவை தேடி சென்றாள். அதே போல உங்க வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருவீர்களானால், இயேசுவின் பாதத்தை பிடித்துக் கொள்வீர்களானால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்ய முடியும். நீங்கள் அழுது கொண்டிருக்கிற உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் நீரூற்றாய் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் ஒரு இடத்துல நாயினூர் விதவையின் மகன் இழந்து போன அந்த நாயினூர் விதவை வரும்போது அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொன்னார். அதே போல உங்களை பார்த்தும் இன்றைக்கு ஆண்டவர் அழாதே என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலைகள் உங்களை அழ வைத்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் அழாதல் இயேசுவின் பாதத்தை பிடித்துக் கொள்வீர்களானால் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் நாம் கண்களை மூடி ஜபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராகிலும் அழுது கொண்டிருப்பார்களானால் தங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக, தங்களுடைய இழப்பின் நிமித்தமாக, தங்களுடைய மனமடிவாக, உள்ள மனமடிவானது நிமித்தமாக அழுது கொண்டிருப்பார்களானால் இன்றைக்கு அவர்களை பார்த்து நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் ஒரு வார்த்தை அழாதே என்று சொல்வீராக. உம்முடைய ஒரே ஒரு வார்த்தை அவர்களுடைய அழுகை நிறுத்த வல்லமையுள்ளதா இருக்கிறதுபடியால என் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்வீராக, அழாதே என்று சொல்லி ஆண்டவரே நீர் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆறுதல்
ஆறுதல் படுத்துகிற தேவன் நீர் மாத்திரமே ஆண்டவரே. அவர்களை நீர் ஆறுதல் படுத்தி அவர்களுடைய அழுகை எந்த காரியத்திற்காக அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை அவர்களுக்கு உயிர்ப்பித்து கொடுக்கும்படியா, அந்த காரியத்தை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையில கரத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களுடைய அழுகையை மாற்றி களிப்பாய் மாற்றுவீராக. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் என்ற வார்த்தையின்படியாக அவர்களுக்கு ஒரு களிப்பை கொடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சண்டே சர்வீஸ்
10 AM to 12 PM. Evening praise and worship 6:30 PM to 7:30 PM. Our address: Mizpah Blessing Assembly, Wesley's Matric Higher Secondary School, number 14, Shastri Nagar, Kolhatur, Chennai 99. Contact 9962338819, 8778423809. Email ID abf.lin@gmail.com. எங்கள் முகவரி: மிஸ்பா ஆசீர்வாத சபை, வெஸ்லிஸ் மெட்ரிக் பள்ளி, எண் 14, சாஸ்திரி நகர், கொளத்தூர், சென்னை 99. தொடர்புக்கு 9962338819, 8777842389. ஞாயிறு ஆராதனை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை துதி ஆராதனை 6:30 முதல் 7:30 மணி வரை.